நல்லா புரிஞ்சுங்க. மெய்யியல்னா என்ன? உண்மையை சார்ந்த கல்வி, உண்மையை சார்ந்த படிப்பு, திருச்சிற்றம்பல போல கல்விங்கிறார் வள்ளலார். இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் உண்மையை பத்தி பேசாம பாலிஸ்டாவே பேசிட்டு இருந்தா எப்படி புரியும் உங்களுக்கு? நம்மால் முடியாத விஷயங்களை இன்னொரு சக்தி செயல்படுத்தி செய்து கொண்டு வருகிறது என்றால் அதை எப்படி நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எப்படி தனியா பிரிச்சு வைக்க முடியும்? ஏன் அப்ப ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் ஆன்மீகமா? எம்மதமும் சம்மதம் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனை மனுஷனா பாருங்க. ஐயன் ஜாதி மதம் பேரு புகழ் பணம் காசு மதத்தை வச்சு பார்த்து என்ன பண்ண போறீங்க? அப்ப என் கேள்வி என்னன்னா, அப்ப எந்த வார்த்தை மிக சரியாக பொருந்தும் என்றால், நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாவே இருக்குது. 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களோட வீடியோ எனக்கு கிடைக்கல, நான் பார்க்கல அப்படின்னா கடவுள் சாட்சியா நான் இப்ப இருக்க கூட வாய்ப்பு கிடையாது. கண் கலங்குது தம்பி, நீங்க அழக்கூடாது சொல்லியிருக்கீங்க. எனக்கான தைரியத்தை நீங்க உள்ள விதைச்சிருக்கீங்க. நீங்க உங்களோட வீடியோக்களுக்கே இவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களோட உபதேசங்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன், நிறையா உணர்ந்துட்டேன். என்னோட பொறுப்பு என்ன, என்னோட கடமை என்ன, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டீங்க. துரோகம் துரோகம் துரோகம், அதுக்குள்ளார சிக்கி சீரழிஞ்சி செத்து தான் போயிருக்கணும். எனக்கு இதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியல. கடவுள் வந்து நல்ல குழந்தைங்களை அவங்க கையில் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி என்ன எடுத்ததுனால தான் எனக்கு உங்களை காட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து நான் கும்பிடுற கடவுள் கடவுள் அவ்வளோதான். ஆன்மீகம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆன்மீகம் என்பதே ஒரு தவறான வார்த்தை தான். எப்படி ஆன்மீகம் தவறான வார்த்தை? நம்மால் முடியாத விஷயங்களை இன்னொரு சக்தி செயல்படுத்தி செய்து கொண்டு வருகிறது என்றால் அதை எப்படி நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி எப்படி தனியாக பிரிச்சு வைக்க முடியும்? ஏன் அப்போ ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் ஆன்மீகமா? சராசரி மனிதர்களுக்கு ஆன்மீகம் வராதா இல்லை கிடையாதா? யோசிச்சு பாருங்க. என் கேள்வி என்னன்னா, ஆன்மீகம் என்பது ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான், சாமியார்களுக்கு மட்டும்தான், சித்தர்களுக்கு மட்டும்தான், மகான்களுக்கு மட்டும்தான், முனிவர்களுக்கு மட்டும்தான் இருந்தா, அப்ப சராசரி மனிதனுக்கு ஆன்மீகம் என்பதே கிடையாதா? யோசிச்சு பாருங்க. புரியுதா நான் சொல்றது? கடைசியில கேக்குது இல்ல நான் சொல்றது? கிளியரா இருக்குல்ல? ஓகே டன். ஆன்மீகம் என்பது நிச்சயமாக சித்தர்களுக்கோ மகான்களுக்கோ இல்லது ஆன்மீகவாதிகளுக்கோ பொதுவானது அல்ல, அவர்களுக்கு மட்டுமானது அல்ல. ஆன்மீகம் என்பது மனிதர்களுக்கானது அப்படின்னு பார்த்தா அது மனிதர்களுக்கானது மட்டுமும் கிடையாது. சரி, வேற ஏதாவது உயிர்களுக்கானதா? அனைத்து உயிர்களுக்குமானது தான் ஆன்மீகம். எப்படி? அனைத்து உயிர்களுக்குமானது ஆன்மீகம். ஏன்? அதுதான் படைச்சது, அதுதான் உருவாக்குது, அதுவே பிறக்குது, கடைசியில் அது செத்துருது, அது போயிருது, நமக்கு என்ன வேலை இங்க? அப்ப எந்த வார்த்தை மிக சரியாக பொருந்தும் என்றால் ஆன்மீகம் வச்சுக்கலாம். நம்ம வெளியில சொல்லும் போது ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கலாம், இல்ல சொல்லாம கூட இருந்துக்கலாம். மிக சரியான தத்துவ விளக்கம், மிக சரியான கோட்பாடு அதுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னா, மெய்யியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன? மெய்யியல் அப்படின்னா என்ன? உண்மையை சார்ந்த கல்வி, மெய்ப்பொருளை சார்ந்த கல்வி, அந்த பரம்பொருளை சார்ந்த கல்வி, இதற்கு பெயர் தான் மெய்யியல். குறிப்பாக நம் தமிழர்கள், நம் மூதாதையர்கள், நம் முன்னோர்கள் நமக்கு வைத்த, நமக்கு அற்புதமாக கொடுத்த இந்த தத்துவ விளக்கம், இந்த படிப்புக்கு பேர் என்னங்க? நல்லா சவுண்டா சொல்லணும், மெய்யியல். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எதை கத்துக்கிறக்கு வந்திருக்கோம்? ஆன்மீகத்தை கத்துக்க வந்திருக்கோமா, சாமி கும்பிட கத்துக்க வந்திருக்கோமா, இல்ல முருகரை கும்பிடுங்க, விநாயகரை கும்பிடுங்க? எத்தனை எத்தனை வருஷம் தான் விநாயகர் பிள்ளையாரவே கும்பிட்டு இருப்பீங்க நீங்க? என்ன கத்துக்கிட்டு விநாயகர் வந்தாரா? ஏதாவது பேசினாரா? காட்சி கொடுத்தாரா? இல்லை தம்பி, கனவுல வந்த கனவுல இந்த கதையெல்லாம் ஆகாது. நேரில் வந்தாரா? சரி, முருகரை வந்தாரா? நேரில் வந்தாரா? வள்ளலார் வந்தாரா? இவங்களாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் கேள்வி என்னன்னா, இவங்களாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாரும் சாமி கும்பிடு சாமி கும்பிடுன்னாங்க, அதனால நான் சாமி கும்பிட்டேன். சரி, சாமி கும்பிட்டுக்கிட்டே வர்றேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படி கும்பிடக்கூடாது, இப்படி கும்பிடணும் அப்படின்றாங்க. என்னங்கடா மாற்றி கும்பிட சொல்லி? சரி ஓகே, இனிமேல் இப்படி கும்பிட்டுக்கிறேன், இப்படி கும்பிட்டுட்டு இருக்கேன், டக்கு நல்லா ரூட்டு போயிட்டு இருக்கு, போயிட்டு இந்த மாதத்தோட இந்த மாதம் தான் பெருசுன்றேன். டேய், முதல்ல நீ என்ன சொன்னேன்?
இப்படிதான் கும்பிட சொன்னேன். இப்ப ஏன் மாத்தி கும்பிட சொல்றேன்? சரி, இப்ப மதம் மாறணும். சரி, மதம் மாறியாச்சு. ஏதோ ஒரு மதம், நம்ம மதங்களுக்குள்ளலாம் டீப்பெல்லாம் போவேணா. எம்மதமும் சம்மதம் தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனா மனுஷனா பாருங்க, ஐயன் ஜாதி மதம் பேரு புகழ் பணம் காசு மதத்தை வச்சு பார்த்து என்ன பண்ண போறீங்க? அப்ப என் கேள்வி என்னன்னா, டக்குன்னு மதம் மாறுறீங்க, மதம் மாறி அங்கே உங்களுக்கு பிடிக்குது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலாம் கடைசியில் அதுவும் பிடிக்காமல் போயிடுது. பல சர்ச் பாஸ்டர் ஏன்டா சர்ச் பாஸ்டரானு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அதுக்காக சர்ச்சே தப்பான கான்செப்ட்னு சொல்ல. மத போதகர்கள் தான் தவறாக இருப்பார்களே தவிர, எந்த சூழ்நிலையும் மதம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ அது தவறான நோக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் மதங்கள் வளர்ந்து வரும்போது அதில் இருக்கக்கூடிய லீடிங் பர்சன்ஸ் பணம் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ கேரக்டர் நிறைய மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த மேட்ரு கிளியரானா அடுத்த மேட்ருக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கடவுளே என்னன்னு தெரியாம உட்காந்துருந்தீங்கன்னா இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. நீங்க ஒன்றும் கத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, மெய்யல்னா என்ன? உண்மையை சார்ந்த கல்வி, உண்மையை சார்ந்த படிப்பு, திருச்சிற்றம்பல கல்விங்கிறார் வள்ளலார். இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் உண்மையை பத்தி பேசாம பாலிஷ்டாவே பேசிட்டு இருந்தா எப்படி புரியும் உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? உண்மையை பத்தி நான் பேச போறேன்னு நான் சொல்றேன். உண்மையை பத்தி பேசும்போது எப்படி பேசணும்? உண்மையா தானுங்க பேசணும். இதானுங்க நியாயம், இதானுங்க தர்மம், இதானுங்க சத்தியம், இதானுங்க நீதி. ஆமாவா இல்லையா? எது படைத்ததோ, எது வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எது நடத்தி கொண்டிருக்கிறதோ அதை பற்றிய படிப்பிற்கு பெயர் மெய்யியல். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? எது படைத்ததோ, எது வாழ்கிறதோ, எது நடத்தி கொண்டிருக்கிறதோ, எதனால் செய்யப்பட போகிறதோ, எது எல்லாத்திற்கும் மூலாதாரமாக இருக்கிறதோ, மூலதனமாக இருக்கிறதோ அதற்கு பெயர் மெய்ப்பொருள், பரம்பொருள், மெய்யியல் சார்ந்த கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி அல்லது பிறவியில்லா பெருவாழ்வு, மெய்ஞான கல்வி, மெய்ஞான அறிவு, எப்படி வேணாலும் சொல்லலாம். கிளியரா இருக்கீங்களா? இதுல டன். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.